ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த கோத்தகிரி பஸ் அதாவது கோத்தகிரி மேப் மோதல் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பில்லைக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் கொடுங்க. இப்போ மேப் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இந்த படாங்கலேருந்து புக்கிட்டு வச்சுக்குவீங்க, வச்சுக்கிட்டு கோ கொடுங்க. ஓகேங்களா? அடுமையாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஃபாஸ்ட் பண்ணிக்கிறேன் வீடியோவை. அப்படியே மேப் மாதிரியாக போங்க. ஏன்னா இந்த முன்னோடி மேப்பில் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு மேப்பில் தான் நமக்கு நம்ம கண்டென்ட்டே இருக்குது. இந்த கோத்தகிரி பஸ் அதாவது கோத்தகிரி மேப் மோடே இருக்குது. ஸோ ஓகேங்களா? சரி வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இப்போ எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? கோத்தகிரி பஸ்ஸை தான் நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம். விநாயகர், உங்களுக்கே தெரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லை கண்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆள் கொடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். ஆனால் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மனசார அதாவது உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வாங்க. நீங்கள் லோடிங் மேப் வரப்போதே, லோடிங் மேப் வந்தோடனே நீங்கள் அவசரப்பட்டு ஸ்ட்ரைட்டாக போயிட வேண்டாம். லோடிங் மேப் வந்தோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். லோடிங் மேப் புரிஞ்சிடுச்சு. இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லோ பண்ணியிருக்கோம் வண்டியை. நீங்கள் இந்த சைடு கவனிக்கலாம், ரைட் சைடில் பாருங்கள், ஒரு தனியாக ஒரு கட்டிங் பிரியுது இல்லையா, அதுதான் நம்ம கோத்தகிரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிக்கலாம். நாம் அங்கெல்லாம் போனது இல்லைங்க, நாமளே ஏதோ கண்டென்ட் போட்டுக்கணும், அவ்வளோதான். அது மாதிரியே இருந்துச்சு. ஸோ அதான் ஓகேங்களா? இதுதாங்க ஓகேங்களா? அப்படியே இந்த ரோடு தான் இருக்குது. இங்கே பாருங்க, ரெண்டு ரோடு இருக்கும். இங்கே ரெண்டு எந்த ரோடு வேணாலும் போகலாம். இந்த ரோடு நான் போன ரோடு வழியாக போனீங்கன்னா கேவ் கேவாக வரும், அதாவது குகைக்குள்ளே போகிற மாதிரிலாம் வரும். இப்படி போனால் நல்லாதான் இருக்கும், எப்படி வேணாலும் போய்க்கலாம். சரி வாங்க, இதை எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுப்பேன், அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகும். அங்கே அப்படியே டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அங்கே அந்த ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படியே கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஓப்பன் ஆகும். இப்போதைக்கு அந்த கீழே வெயிட் பண்ண சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ஸோ 10 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் ஐஎம் நாட் ரோபோன்னு கேட்டால் தான் டிக்கு கொடுங்க. ஓகேங்களா? இப்போதைக்கு கிளிக் ஹியர் டு கண்டினியூன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணால் நான் காட்டுறான் ஹோம்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஆனால் ஏஜ் ப்ராப்ளம்லாம் இருக்குல்ல. ஆ, இது மாதிரி வந்தால் திரும்ப பேக் வந்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து இந்த பேஜ் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஆட் வருது. ஸோ எக்ஸ் கொடுத்து வெளியே வந்துடுங்க. இப்போதைக்கு இங்கே பாருங்கள், ஒரு லிங்க் இஸ் கெட் ஆல்மோஸ்ட் ரெடின்னு இருந்துச்சு, அது கீழே கெட் லிங்க் இருந்துச்சு, அதை கொடுத்துட்டேன். அப்புறம் ஆடாக கிளியர் பண்ணிக்கிங்க. அடுத்து மீடியா ஃபயர் லிங்க் ஓப்பன் ஆகிடும், அது கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன், ஸோ டவுன்லோட் பண்ணலை. ஸோ ஓகேங்களா? இப்போ நீங்கள் இசட் அச் ஒரு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா கூட நார்மலாக ஃபைல் மேனேஜர் எடுத்துக்கோங்க. நான் இசட் அச் ஒரு எடுத்துக்கிறேன், கன்ஃபார்மாக தேவைப்படும் ஆட் பண்ணும்போது. அப்படியே நான் டவுன்லோட் ஃபோல்டரில் போய் பார்க்குறேன். அது ஒரு ஜிப் ஃபைல் தான், மோடுன்னு ஆரம்பிக்கும் அந்த பேர். இந்த பாருங்கள், மோட் ரிம்முன்னு இருக்குது, அதை கொடுத்து எக்ஸ்ட்ரா டேர் கொடுத்துருங்க. ஓ, மோட் ஜஹர்னு என்னமோன்னு அதை அப்ளை பண்ணி அப்படியே எக்ஸ்ட்ரா டவுனோடனே வெயிட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆகட்டும், போயிடுச்சா? இப்போதைக்கு நீங்கள் டிவைஸ் மெமரிக்கு போயிருக்கீங்க வெளில வந்து. இப்போதைக்கு ஆண்ட்ராய்ட் ஓபிபிக்கு போயிட்டு அப்படி நம்ம கேமை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் உங்கள் நார்மல் ஓபிபிக்குள்ளே போய்க்கிங்க. அதை கொடுத்து வியூ கொடுங்க. அதை கொடுத்து அசட்டுள்ள போய் போங்க, அசட்டுள்ள போய் பின் கொடுத்துருங்க. அப்படியே டேட்டா கொடுத்து இங்கே வந்து ஆட் ஃபோல்டர் கொடுத்து அந்த ஃபைல் கிளிக் பண்ணி அப்படியே டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போங்க. நான் டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே போய்க்கிறேன். இப்போ நம்ம அந்த எக்ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துக்கு போய்க்குங்க. இப்போ கொடுத்து அதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி ஆட் கொடுங்க. அவ்வளோதாங்க, ஆட் ஆகிடும். அவ்வளோதாங்க, ஆட் ஆகிடுச்சு. ஓகேங்களா?
அது கொஞ்சம் ஆட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் பெரிய ஃபைல் 100 MB மேலே இருக்குது. ஸோ கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா அவ்வளோ பெரிய மேப் அது. இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, அவ்வளோதான் மேலே முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஓகே பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் மறுபடியும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகே பாய் 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 பாய்.